ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப சிம்பிளாக அதே சமயம் நல்லா ஸ்வீட்டான ஒரு குழி குழிப்பணியாரம் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் கொடுக்கலாம் ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு டிஃபனாகவும் கொடுக்கலாம் ரொம்பவே அருமையான சுவையில இருக்கும் பத்தே நிமிஷத்தில் சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போது ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் முக்கால் கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கிறேன் வெள்ளம் எடுக்கிற அதே கப்பாலேயே மீதி எல்லா பொருளையும் அளந்துக்கலாம் கூடவே ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு வெள்ளத்தை கரைச்சி எடுத்துக்கலாம் பாகு எதுவும் காய்ச்ச வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ் கரைச்சி மட்டும் எடுத்துப்போம் பாருங்கள் வெள்ளம் கரைஞ்சி வந்துருச்சு இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம் திரும்பவும் ஸ்டவ்ல ஒரு தடுக்கா பேன் வச்சுட்டு அதில் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் நெய் உரியனதும் இதில் கப் அளவுக்கு தேங்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா வதக்கி விட்டுடலாம் தேங்காய் நல்லா வதங்கி லைட்டாக கலர் மாதிரி வரணும் பாருங்கள் தேங்காய் நல்லா வதங்கி கலர் மாதிரி வந்துருச்சு இப்போ இதை அப்படியே தனியாக எடுத்து வச்சுருவோம் அடுத்ததாக ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு அதில் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவும் சேர்த்துக்கிறேன் கூடவே கால் கப் கோதுமை மாவு கால் கப் ரவை கால் டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் கருப்பு எல் சேர்த்துக்கிறேன் எள் இல்லைன்னா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருவோம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே காய்ச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா வெள்ளை கரைசல் அதை வடிகட்டி இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கட்டிகள் இல்லாத அளவுக்கு இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு கட்டிகள் கொஞ்சம் கூட இல்லை நமக்கு பேட்டர் ரொம்ப திக்காக இருக்குது நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு திரும்பவும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் மாவும் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது அதே சமயம் ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் தோசை மாவு பதத்துக்கு இது இருந்தால் கரெக்டாக இருக்கும் நல்லா இந்த மாதிரி கட்டிகள் இல்லாமல் தோசை மாவு பதத்துக்கு இதை கரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் இதுதான் நமக்கு சரியான கன்சிஸ்டன்சி கடைசியாக இதில் ஒரு பிஞ்சளவுக்கு சமையல் சடா சேர்த்துக்கிறேன் சமையல் சோடா ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம் ஒரு பிஞ்சளவுக்கு சேர்த்தா போதும் சேர்த்துட்டு ஒரு தடவை இதை கலந்து விட்டுருவோம் அவ்வளோதான் பாருங்கள் நமக்கு பேட்டர் ரெடி ரெடியாகிடுச்சு இப்போது ஸ்டவ்வில் குழி பனியார வச்சுட்டு அதில் எல்லா குழியிலையும் கால் டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நெய் விருப்பம் இல்லாதவங்க எண்ணெயே சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்துட்டு இதில் அரை குழி அளவுக்கு ஃபஸ்ட்டு மாவு சேர்த்துக்கலாம் ஃபுல்லாக சேர்க்க வேண்டாம் கொஞ்சமாக மாவு சேர்த்துக்கோங்க ஃபுல்லாக மாவு சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா தேங்காய் அதிலிருந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுருவோம் இது சாப்பிடும்போது வாயில் கடிப்படும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த மாதிரி வச்சாச்சு இப்போ இதுக்கு மேலே திரும்பவும் கொஞ்சமாக மாவு விட்டுக்கலாம் மாவு விட்டு அந்த குழியை க்ளோஸ் பண்ணிக்கணும் எல்லா குழிலையும் மாவு விட்டுக்கலாம் விட்டுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை ஒரு நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கலாம் ஒரு நிமிஷம் இது நல்லா வேகட்டும் வெந்ததுக்கப்புறமா இதை திருப்பி போட்டுருவோம் பாருங்க திருப்புறத்துக்கு எவ்வளோ சுலபமாக வருதுன்னு நல்லா வழுவழுன்னு வருது நல்லா வெந்தும் இருக்குது டேஸ்ட்டும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வெளியில் மாவு இருக்கும் சென்ட்ரில் மட்டும் தேங்காய் கடிக்கும் போது அது பல்லில் கடிபடும் ரொம்பவே அருமையாக இருக்கும் எல்லாத்தையும் இந்த மாதிரி திருப்பி விட்டு நல்லா வேக வெட்டரலாம் எல்லா பக்கமும் நல்லா வெந்து செவந்து வந்துருச்சு பாருங்கள் இப்போ இதை நம்ம எடுத்துருவோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான முறையில் ரொம்பவே டேஸ்டியான ஸ்வீட் குழிப்பண்ணையாரம் ரெடி ஆயிடுச்சு ரொம்பவே சூப்பரான சுவையில் இருக்கும் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க வெளியில் கொஞ்சம் கிறிஸ்பியாக உள்ளே சாஃப்டாக அதே சமயம் சென்டரில் தேங்காய் மட்டும் டேஸ்ட்டு பக்காவாக இருக்கும் இந்தி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க யூ